Okay, good morning my dear students. Good morning. Okay, now the remaining topics. Introduction to microeconomics. Okay, and the remaining topic, the first one, the difference between positive science and normative science. Already I told that last class, the positive science means enna appadina, that means என்ன சொல்லுவாங்க இயல்புரை அறிவியல். பாசிட்டிவ் சயின்ஸ் மீன்ஸ் இயல்புரை அறிவியல். அண்ட் நார்மேட்டிவ் சயின்ஸ் மீன்ஸ் நெறியுரை அறிவியல். ஓகேயா? இயல்புரை மீன்ஸ் சாதாரணமாக நேச்சராக இருக்கக்கூடியது, நார்மேட்டிவ் மீன்ஸ் நம்ம ஊக்கப்படுத்தக்கூடியது. ஓகேயா? தட் ஓகே. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பாசிட்டிவ் சயின்ஸ் தட் டீல்ஸ் ஹவ் அண்ட் வேன். அதாவது இந்த பாசிட்டிவ் சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து பொருளியல்ல எதை டீல் பண்ணுது அப்படின்னா, எப்படி அண்ட் ஒய், எதற்காக இது வந்து செயல்படுது அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடியது. த நார்மேட்டிவ் சயின்ஸ் த டீல்ஸ் வித் ஹவ் டு பி, அதாவது என்ன சொல்கிறாங்க, எதுவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடியதான் இந்த நார்மேட்டிவ் சயின்ஸினுடைய வெளிப்பாடு. தென் த பாசிட்டிவ் சயின்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். த பாசிட்டிவ் சயின்ஸ் அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இன்ட்ரெஸ்ட் மீன்ஸ் என்ன சொல்லுவாங்க, அந்த வட்டி சொல்லுவோம் இல்லையா, வட்டி விகிதம் அப்படிங்கிறத வந்து அதிகரிக்கக்கூடியது. த நார்மேட்டிவ் சயின்ஸ் ஹவ் அண்ட் ஒய் கேன் இட் பி ரிடியூஸ்டு, எப்படி எதற்காக இந்த வருமானம் அப்படிங்கிறது ரிடியூஸ்டு, குறைக்கப்பட்டது அப்படிங்கிறத அனலைஸ் ஆய்வு பண்ணக்கூடியதான் வந்து இந்த நார்மேட்டிவ் சயின்ஸ். ஓகே. தென் த கம்பேர் த பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ் அண்ட் நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ். த ஃபர்ஸ்ட் ஒன், positive economics, an increase in money supply implies a price rise in an economy, an increase in money supply implies a price rise in an economy. அதாவது money supply means என்ன அப்படின்னா அளித்தல், அந்த இடத்துல குறிக்கக்கூடியது அளித்தல். இந்த பணத்தினுடைய அளித்தல் அப்படிங்கிறது அதிகரிக்கப்படுறதுனால தென் த ப்ரைஸ் ரைஸ் இன் அண்ட் எக்கனாமி இம்ப்ளைஸ், என்ன சொல்கிறாங்க இம்ப்ளைஸ், இந்த பொருளாதாரத்தினுடைய விலை ஏற்றம் அப்படிங்கிறது அங்கே இம்ப்ளைஸ் ஏற்படுத்தப்படுகிறது. த செகண்ட் ஒன், ஆஸ் த இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் எக்ஸ்பேண்ட் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஃபுட் கிரைம்ஸ் இன்க்ரீசஸ். அதாவது ஆஸ் த இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ், இரிகேஷன் மீன்ஸ் என்னது, இந்த வேளாண்மைக்கு பயன்படுத்தக்கூடிய நீர்ப்பாசன வசதிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சலுகைகள். அப்போ இந்த நீர்ப்பாசன வசதிகள் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், கெமிக்கல் மீன்ஸ் ரசாயன உரங்களினுடைய எக்ஸ்பேண்ட் விரிவாக்கம். தென் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஃபுட் கிரைம்ஸ், அதாவது உணவு தானியங்களினுடைய உற்பத்தி, இது எல்லாமே இன்க்ரீசஸ், அதிகரிக்கப்படுவது பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸில். த தேர்ட் ஒன், அண்ட் இன்க்ரீஸ் இன் த பர்த் ரேட் அண்ட் ஏ டிக்ரீஸ் இன் த டெத் ரேட் ரிஃப்ளெக்ட் த ரேட் ஆஃப் க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன். இப்போ த அண்ட் இன்க்ரீஸ் இன் த பர்த் ரேட், அப்போ பிறப்பு ரேட் மீன்ஸ் என்ன அப்படின்னா வீதம் அப்படின்னு சொல்லுவோம்லே அந்த இது. அப்போ பர்த் ரேட், இந்த பிறப்பினுடைய வீதம் அதிகரிக்கும் பொழுது இறப்பினுடைய வீதம் என்ன செய்யப்படுது அப்படின்னா குறைக்கப்படுகிறது. தென் அப்போ பிறப்பினுடைய வீதம் இன்க்ரீஸ் ஆகும்போது டெத் ரேட் இன் டிக்ரீஸ். அப்போ இந்த இன்க்ரீஸ் இன் த பர்த் ரேட் அண்ட் டிக்ரீஸ் இன் த டெத் ரேட் ரிஃப்ளெக்ட் த ரேட் ஆஃப் க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன். அப்போ இதனால் என்னது, க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன் வீதத்தில் வந்து என்ன செய்யப்படுறது, ரிஃப்ளெக்ட், ரிஃப்ளெக்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னா பிரதிபலிக்கப்படுதல். ஓகே. அந்த நெக்ஸ்ட் ஒன், த நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ். நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ் மீன்ஸ் நெறியுரை பொருளியல். இன்ஃப்ளேஷன் இஸ் பெட்டர் தென் டிஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் மீன்ஸ் என்ன அப்படின்னா பணவாட்டம். டிஃப்ளேஷன் மீன்ஸ் என்ன அப்படின்னா பணவீக்கம். அப்போ பணவாட்டத்தை விட பணவீக்கம் அப்படிங்கிறது மேலானது, அதாவது சிறந்தது. மோர் ப்ரொடக்ஷன் ஆஃப் லக்ஸரி குட்ஸ் இஸ் நாட் குட்ஸ் ஃபார் அ லெஸ் டெவலப்ட் கண்ட்ரி. மோர் ப்ரொடக்ஷன் ஆஃப் லக்ஸரி குட்ஸ் இஸ் நாட் குட் ஃபார் அ லெஸ் டெவலப்ட் கண்ட்ரி. அதாவது லெஸ் டெவலப்ட் கண்ட்ரி மீன்ஸ் என்ன, வளர்ந்து வரும் நாடுகளின் குறைவு அப்படின்னு. லெஸ் மீன்ஸ் குறைவாக. இப்போ வளர்ந்து விட்ட நாடுகள் அப்படிங்கிறது லெஸ் குறைக்கப்பட்டு என்ன சொல்கிறாங்க, இந்த லக்ஸரி குட்ஸ். லக்ஸரி குட்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஆடம்பர பண்டங்கள், ஆடம்பர பொருட்கள். அதாவது நம்ம அழகு சாதன பொருட்கள், அந்த லிப்டிக், அந்த இதெல்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதுதான் வந்து லக்ஸரி குட்ஸ். இந்த ஆடம்பர பொருட்கள், அதாவது ஆடம்பர பண்டங்கள் அப்படிங்கிறது
மோர் ப்ரொடக்ஷன் அதிக அளவு உற்பத்தி செய்வது வந்து இட் இஸ் நாட் குட், இது வந்து ஒரு நல்லதல்ல. த இன்இக்வாலிட்டிஸ் இன் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அண்ட் இன்கம்ஸ் ஷுட் பி ரெடியூஸ்ட். அப்போ இன்இக்வாலிட்டிஸ் மீன்ஸ் என்ன, சமத்துவமின்மை, இந்த ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது வெல்த் அண்ட் இன்கம் ஷுட் பி ரெடியூஸ்ட். செல்வங்களும் சரி வருமானம், செல்வம் அல்லது வருமானம், இதில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பகிர்வில் இருக்கக்கூடிய அந்த செல்வம் வருமானம் அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது ஷுட் பி ரிடியூஸ்ட், குறைக்கப்பட வேண்டாம். ஓகே, நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ் அண்ட் நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ். தட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், 3 marks. ஓகேயா, நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் குட்ஸ், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். குட்ஸ் மீன்ஸ் பொருட்கள் சொல்லலாம், பண்டங்கள் சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். சர்வீஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா பணிகள். ஓகே, வாட் இஸ் குட்ஸ், போத் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் சாட்டிஸ்ஃபை ஹியூமன் வாண்ட்ஸ், அதாவது மனிதனுடைய தேவைகளை நிறைவு செய்வது. இன் எக்கனாமிக்ஸ் எடுத்த எக்கனாமிக்ஸ், இஃப் யூ டேக் எக்கனாமிக்ஸ், த டேர்ம் குட்ஸ் இம்ப்ளைஸ் த டேர்ம் சர்வீசஸ் ஆல்சோ அன்லெஸ் ஸ்பெசிஃபைட் அதர்வைஸ். அப்போ அந்த டேர்ம் எக்கனாமிக்ஸை பொறுத்தளவு குட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சர்வீஸ், சேவைகள் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. த குட்ஸ் ஆல்சோ கால் ப்ராடக்ட்ஸ், கமோடிட்டிஸ் அண்ட் திங்ஸ், அதை பண்டங்கள் சொல்லலாம், பொருட்களும் சொல்லலாம், அல்லது ப்ராடக்ட்ஸ் பொருள் உற்பத்தி பண்டங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடலாம். தென் எஸ் மெட்டீரியல் திங்ஸ் தே ஆர் டேங்கிள், அதாவது இது வந்து எனது செயல்படக்கூடியது. ஆஸ் மெட்டீரியல்ஸ் திங்ஸ் தே ஆர் டேங்கிள், டேங்கிள் மீன்ஸ் என்ன அப்படின்னா புலன் ஆகக்கூடிய பொருட்கள், அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் டேங்கிள். ஹாவ் ஃபிசிக்கல் டிமென்ஷன்ஸ், இது எனது உடல் பரிமாணங்களை கொண்டது. த ஃபிசிக்கல் ஆட்ரிபியூட்ஸ் கேன் பி ப்ரிசர்வ்டு ஓவர் டைம், இது என்ன செய்ய முடியும், ரொம்ப நாட்கள் அப்படி வந்து ப்ரிசர்வ்டு, ப்ரிசர்வ்டு மீன்ஸ் என்ன, பதப்படுத்த முடியும், தேக்கி வைக்க முடியும். எக்ஸிட் இண்டிபெண்ட்லி ஆஃப் தர் ஓனர், அதாவது ஒரு சொந்தமாக ஒருத்தர் வந்து இதுக்கு உரிமையாளராக இருக்கலாம். தென் ஆர் ஓன் பை சம் பர்சன், சில நபர்கள் மட்டும்தான் இதை சொந்தமாக எடுத்துக்கிற முடியும். தென் ஆர் டிரான்ஸ்ஃபரபுள், மாற்றங்களை உடையது. ஹாவ் வேல்யூ இன் எக்ஸ்சேஞ்ச், இது வந்து என்ன சொல்லுவாங்க, வேல்யூ இன் எக்ஸ்சேஞ்ச், பரிமாற்ற மதிப்பை உடையது. தென் கைண்ட்ஸ் ஆஃப் குட்ஸ் அல்லது அண்ட் சர்வீஸ், கைண்ட்ஸ் ஆஃப் குட்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா அந்த பண்டங்களினுடைய வகைகள் என்ன அல்லது பொருட்களினுடைய வகைகள் என்ன. தேர் ஆர் 4 kinds ஆஃப் குட்ஸ், ஃப்ரீ அண்ட் எக்கனாமிக் குட்ஸ், அதாவது ஃப்ரீ அண்ட் எக்கனாமிக் குட்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா இலவச பொருளியல் பண்டங்கள். இந்த இது இலவச பொருளியல் பண்டங்கள் அப்படின்னு சொல்லி ஏன் குறிப்பிடுறாங்க அப்படின்னா, தட் மீன்ஸ் ஃப்ரீ குட்ஸ் ஆர் அவைலபிள் இன் நேச்சர் அண்ட் இன் அபாண்டன்ஸ், அதாவது த ஃப்ரீ குட்ஸ் ஆர் அவைலபிள் இன் நேச்சர், இயற்கையிலேயே அபாண்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா அதிகமாக அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ இயற்கையிலேயே அதிகமாக அவைலபிள் கிடைக்கக்கூடியவை தான் என்ன அப்படின்னா ஃப்ரீ குட்ஸ். தட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் மேன் டஸ் நாட் யூஸ் டு என்கொயர், மனிதர்கள் அப்படிங்கிறவங்க வந்து அதை வந்து என்ன செய்யப்பட மாட்டாங்க, பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா ஃப்ரீயாக கிடைக்கிற அந்த எக்கனாமிக்ஸ் குட்ஸ் அப்படிங்கிறது மனிதர்கள் வந்து அதிக அளவில் பயன்படுத்த மாட்டாங்க. தட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ஏர் அண்டு சன்ஷைன், யூ நோ தட் ஏர் அண்டு சன்ஷைன். தென் வாட்டர் ஆல்சோ எக்ஸாம்பிள் ஆன் பாஸ்ட், அதாவது இதுக்கு ஒரு ஏர் அண்ட் சன்ஷைன் வந்து எக்ஸாம்பிளாக இருக்குது. வாட்டர் கூட எனது கடந்த காலங்களில் வந்து இது ஒரு எக்ஸாம்பிளாக இருந்துச்சு, ஆனால் பட் நவ் இட் ஹாஸ் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஸோ இட் இஸ் நாட் அ ஃப்ரீ குட். அப்போ இப்போ வந்து வாட்டர் அப்படிங்கிறது என்ன செய்யப்படுறாங்க, காசு கொடுத்து வாங்குகிறோம், 1 குடம் 5 ரூபா, 1 குடம் 10 ரூபா அப்படின்ட்டு காசு கொடுத்து வாங்குறோம். ஸோ அது வந்து இட் இஸ் நாட் அ ஃப்ரீ குட், அப்போ அது வந்து இலவசமான பொருளியல் பண்டம் கிடையாது. ஸோ அந்த எக்ஸாம்பிள் இஸ் ஏர் அண்டு சன்ஷைன். தென் த நெக்ஸ்ட் ஒன், கன்சியூமர் குட்ஸ் அண்ட் கேபிட்டல் குட்ஸ். கன்சியூமர் குட்ஸ் அண்ட் கேபிட்டல் குட்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா நுகர்வோர் பண்டங்கள் அல்லது மூலதன பண்டங்கள். கேபிட்டல் மீன்ஸ் என்ன அப்படின்னா முதலீடு, நம்ம தலைநகரம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. கேபிட்டல் மீன்ஸ் என்ன அப்படின்னா முதலீடு போடுறோம், ஒரு ஆள் தொழில் தொடங்குறோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம், லட்சக்கணக்கில் பணத்தை போட்டு அந்த தொடங்குறோம் இல்லையா தொழில், தட் மீன்ஸ் கேபிட்டல் குட்ஸ், அப்போ முதலீட்டு பொருட்கள். அது என்னது, கன்சியூமர் குட்ஸ் டைரக்ட்லி சாட்டிஸ்ஃபை ஹியூமன் வாண்ட்ஸ். அப்போ இந்த கன்சியூமர் குட்ஸ் அப்படிங்கிறது இந்த நுகர்வோர் என்ன பண்ணுறாங்க, டைரக்ட்லி நேரடியாக மனிதனுடைய தேவையை வந்து நிறைவு செய்யக்கூடியவங்க. இந்த எக்ஸாம்பிள் டிவி, ஃபர்னிச்சர், ஆட்டோமொபைல். இப்போ டிவி அப்படின்னா நம்ம பொழுதோடு அதை பார்த்துட்டே இருக்கிறோம், அது வந்து நம்மளுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது, அது மாதிரி பொழுதுபோக்கானது. அதே போல் ஆட்டோமொபைல் இது இல்லாமல்
அப்போ அது வந்து டைரக்டாக நேரடியாக நம்மளுக்கு தேவையை நிறைவு செய்யக்கூடியது கன்சியூமர் குட்ஸ். தென் கேபிட்டல் குட்ஸ் முதலீடு பண்டங்கள்லாம் என்ன அப்படின்னா தட் டு நாட் டைரக்ட்லி சாட்டிஸ்ஃபை த கன்சியூமர் வாண்ட்ஸ். நுகர்வோருடைய தேவைகளை வந்து இது என்ன செய்யப்படாது, நேரடியாக திருப்தி தராதது. ஃபார் எக்ஸாம்பிள் மெஷின்ஸ் டு நாட் டைரக்ட்லி சாட்டிஸ்ஃபை த கன்சியூமர்ஸ். இப்போ ஒரு மிஷின் இருக்குது, என்னது, ஒரு தையல் இயந்திரம் இருக்குது. ஒரு தையல் இயந்திரம் இருக்குது அப்படின்னா அது வந்து டைரெக்டாக வந்து கன்சியூமருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்குமா, இருக்காது. ஏன், அந்த மிஷினில், தையல் மிஷினில் நம்ம துணியை கொடுத்து தச்சு அது ஒரு சட்டையாக நம்ம மேக் பண்ண பிறகு தான் வந்து அது வந்து என்னது ஒரு சாட்டிஸ்ஃபை, திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ மிஷின் இருந்தாப்புல அது வந்து இட் இஸ் நாட் அ சாட்டிஸ்ஃபை. ஓகேயா, அப்போ இது வந்து கேபிட்டல் குட்ஸ். தென் தேர்ட் ஒன், பெர்ஷபிள் குட்ஸ் அண்ட் டியூரபிள் குட்ஸ். பெர்ஷபிள் குட்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா அழியும் பொருட்கள். டியூரபிள் குட்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா நீடித்து இருக்கக்கூடிய பொருட்கள். இப்போ இந்த பெர்ஷபிள் குட்ஸ் ஆர் ஷார்ட் லீவ்டு, டியூரபிள் குட்ஸ் ஆர் இந்த லிட்டில் டைம், அதுவுமே வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது. டியூரபிள் குட்ஸுங்கிறது ரொம்ப நாளைக்கு இருக்கக்கூடியது கிடையாது. அப்போ இந்த பெர்ஷபிள் குட்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ ஷார்ட் லீவ்டு, ஒரு குறிப்பிட்ட குறைஞ்ச நாட்கள் மட்டும்தான் அது இருக்கும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபிஷ், ஃப்ளார் அண்டு ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து வச்சுக்கிற முடியாது இல்லையா, அதுதான். தென் டியூரபிள் குட்ஸ் ஆல்சோ தட் இஸ் லிட்டில் லாங்கர் டைம், ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் இருக்கும். தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எ டேபிள், எ சேர், கொஞ்ச நாளைக்கு இருக்கும் அந்த டேபிள், இந்த சேர் இருக்கும், அதுக்கடுத்து என்ன ஆகும், உளுத்து போயிடும், அல்லது ஒரு கால் ஒரு இது பட்டு போன மாதிரி ஆயிடும் இல்லையா. அதனால் லிட்டில் லாங் டைம், ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் இருக்கக்கூடியதான் அது. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் சர்வீஸ். இப்போ இந்த லாஸ்ட் ஒன் வி சா த கைன்ஸ், வாட் இஸ் கைன்ஸ் பார்த்தோம், கைன்ஸ் ஆஃப் நவுன்ஸ் பார்த்தோம், சாரி கைன்ஸ் ஆஃப் குட்ஸ் பார்த்தோம். தென் நெக்ஸ்ட் ஒன் சர்வீசஸ். ஓகே, சேவைகள் அல்லது பணிகள். சர்வீசஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா வித் குட்ஸ் சர்வீஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் அண்ட் கன்சியூம்டு, என்னது, இந்த பண்டங்களோட பணிகளையும் உற்பத்தி செய்யப்பட்டு அண்ட் கன்சியூம்டு நுகரப்படுவது தான் வந்து என்னது இந்த சர்வீஸ் பணிகள். ஓகே, த சர்வீஸ் ஆல்சோ த டிஃப்ரெண்ட் டைப்ஸ், த ஃபோர் டைப்ஸ். வாட் ஆர் த ஃபர்ஸ்ட் ஒன், இன்டாங்கிபிள். த ஆல்ரெடி ஐ டோல்ட் இஸ் த டாங்கிபிள் இஸ் டாங்கிபிள் படித்தோம், அது வந்து என்னது, புலனாக்கக்கூடிய பொருட்கள். இன்டாங்கிபிள் மீன்ஸ் புலனாகா பொருட்கள், அதாவது நம்ம பயன்படுத்த முடியாத பொருட்கள். இன்டாங்கிபிள் திங்ஸ் ஆர் நாட் ஃபிசிக்கல் அப்ஜெக்ட் பட் எக்ஸிஸ்ட் இன் கனெக்ஷன் டு அதர் திங்ஸ், அதாவது பிற பொருள், அதர் திங்ஸ் மீன்ஸ் அந்த பிற பொருட்களோட கனெக்ஷன், தொடர்புடைய உருவ அடையாளம் இல்லாத பொருள் தான் எனது இந்த இன்டாங்கிபிள். தட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் பிராண்ட் இமேஜ் அண்ட் குட்வில். பிராண்ட் இமேஜ்னால் என்ன சொல்லுவாங்க, ஒரு நிறுவனம் வந்து ஒரு பொருளை அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு விடுறாங்க அப்படின்னா அதில் என்ன கொடுத்தா நிறுவன குறியீடு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சோப்பை வந்து ஒரு நிறுவனம் வெளியிடுறாங்க அப்படின்னா அந்த சோப்புக்கு பின்னாடி என்ன செஞ்சுருப்பாங்க, அந்த நிறுவனத்தினுடைய ஒரு குறியீடு இருக்கும் இல்லையா, அதான் வந்து பிராண்ட் இமேஜ். அடுத்து குட்வில் ஆல்சோ, நிறுவனத்தினுடைய நன் மதிப்பு, குட்வில் மீன்ஸ் நிறுவனத்தின் நல் மதிப்பு, இதுதான் வந்து இன்டாங்கிபிள். தென் நெக்ஸ்ட் ஒன் ஹைட்ரோஜீனியஸ். ஹைட்ரோஜீனியஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா பலதரப்பட்ட பொருட்கள். ஹைட்ரோ மீன்ஸ் பல, மல்டி மல்டி திங்ஸ், அதாவது பலதரப்பட்ட பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இன்னொரு பேர் ஹைட்ரோஜீனியஸ். அப்போ அந்த பலதரப்பட்ட பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சர்வீஸ் வெரி அக்ராஸ் ரீஜியன்ஸ் ஆர் கல்ச்சுரல் பேக்ரவுண்ட்ஸ், அதாவது இந்த சேவைகள் அப்படிங்கிறது வெரி அக்ராஸ், வெரி அக்ராஸ் மீன்ஸ் என்ன, பல்வேறு இடங்களில், பல்வேறு இடங்களில் ரீஜியன்ஸ் ஆர் கல்ச்சுரல் பேக்வர்டு மீன்ஸ் என்னது, நம்மளுடைய கலாச்சார பின்னணியில் வேறுபடக்கூடியது. தே கேன் பி குரூப்ட் ஆர் பேசிஸ் ஆஃப் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், இது வந்து என்னது, தரத்தினுடைய அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக் கன்சல்டிங் ஃபிசிசியன்ஸ், அதாவது ஃபார் மியூசிக், இப்போ மியூசிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பலதரப்பட்ட பொருட்கள், ஒரே ஒரு என்ன சொல்லுவாங்க கீபோர்டு, இப்போ கீபோர்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலேயே எவ்வளவோ மியூசிக் போடும், ஒரு சினிமா பாட்டு போடும், ஒரு சாமி பாட்டு போடும், ஒரு பஜனை பாடல் போடுவோம் இல்லையா, அதுதான் வந்து ஒரே பல்வேறு இடங்களில் பலதரப்பட்ட
அதாவது தரத்தினுடைய அடிப்படையில் பலதரப்பட்ட பணிகளை செய்யக்கூடியது. ஓகேயா? அதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக். தென் கன்சல்டிங் ஃபிசிசியன்ஸ், மருத்துவர்கள் சேவை. ஒரு மெடிக்கல் இருக்குது, ஒரு மெடிக்கலில் வந்து நம்ம வந்து ஒரே ஒரு இதுக்கு மட்டும், இப்போ ஹார்ட் ஆப்ரேஷன் நடக்குதா ஒரு இடத்துல, எனது ஒரு என்ன சொல்லுவாங்க நம்ம மைண்ட் தலையில் ஒரு ஏதோ கோளாறு, அந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணலாம். இப்போ ஒரு ஹேண்ட் ஏதாவது ஒரு பிரச்சனை, அது ஒரு ஆப்ரேஷன். அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது ஒரே ஒரு சேவையை மட்டும் செய்ய மாட்டாங்க, பலதரப்பட்ட சேவைகளை செய்வாங்க. அதே போலலாம் அந்த மியூசிக் அப்படிங்கிறது பல பாடல்களை நம்மளுக்கு தரக்கூடியது. தட் மீன்ஸ் ஹைட்ரோஜினியஸ். தென் தேர்ட் ஒன், இன்செப்பரபிள் ஃப்ரம் தர் மேக்கர்ஸ். இன்செப்பரபிள் ஃப்ரம் தர் மேக்கர்ஸ் மீன்ஸ், மேக்கர்ஸ்னா யார், உற்பத்தியாளர் இருக்காங்க இல்லையா. அப்போ இன்செப்பரபிள் மீன்ஸ் என்ன அப்படின்னா, பிரிக்க முடியாது. யாரை, இந்த பணிகளை உருவாக்குபவர்களை என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. தென் ஏன் பிரிக்க முடியாது சொல்கிறாங்க பாருங்கள், த சர்வீஸ் ஆர் இன்எக்ஸ்டிகபிளி கனெக்டடு டு த மேக்கர்ஸ். அதாவது பணிகள் அப்படிங்கிறது அதை செயல்படுபவருக்கோ அல்லது உருவாக்குபவருக்கு மட்டும்தான் உரியவை. இப்போ நான் வந்து விவசாய வேலை பார்க்குறேன் அப்படின்னா என்னால் போய் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்ய முடியுமா? முடியாது. எனக்கு எதை பற்றி தெரியும், விவசாயத்தை பற்றி மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்போ அதுதான் வந்து இன்செப்பரபிள் ஃப்ரம் தர் மேக்கர்ஸ், பணி உருவாக்குபவரிடமிருந்து என்னை பிரிக்க இயலாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், லேபர் அண்ட் லேபரர் ஆர் இன்செப்பரபிள் அண்ட், உழைப்பாளர்களிடமிருந்து உழைப்பை பிரிக்க முடியாது. அதுதான் இந்த எக்ஸாம்பிள், லேபர் அண்ட் லேபரர் ஆர் இன்செப்பரபிள் அண்ட். அப்போ உழைப்பாளர்களிடமிருந்து உழைப்பை பிரிக்க முடியாது. தென் ஃபோர்த் ஒன் பாருங்கள், பெரிஷபிள். பெரிஷபிள் மீன்ஸ் என்ன சொன்னேன், அழிய கூடியவை. டியூரபிள் மீன்ஸ் நீடித்திருக்கக்கூடியவை. நீடித்திருக்க மீன் ஒன்லி லிட்டில் டைம், கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் அதுவும் நீடித்திருக்கும். ஓகே, அந்த பெரிஷபிள் அழியக்கூடியவை. சர்வீஸ் கன்னாட் பி ஸ்டோர்ட் அஸ் இன்வென்டரிஸ் லைக் அசஸ்ட். த சர்வீஸ் சேவைகள் அல்லது பணிகள் அப்படிங்கிறது கன்னாட் பி ஸ்டோர்டு, என்ன செய்ய முடியாது, சேர்த்து வைக்க முடியாது. ஏன் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட பண்டங்களை மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், சேர்த்து வைக்க முடியும். மித்த பண்டங்களை வந்து நம்மளால் சேர்த்து வைக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இட் இஸ் யூஸ்லெஸ் டு பொசஸஸ் எ டிக்கெட் ஃபார் அ கிரிக்கெட் மேட்ச் ஒன்ஸ் த மேட்ச் இஸ் ஓவர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கிரிக்கெட் பார்க்க போகிறோம். அப்போ அந்த கிரிக்கெட் பார்க்க போகும்போது நம்ம என்ன செய்கிறோம், ஒரு 500 ரூபா கொடுத்து அந்த டிக்கெட்டை நம்ம வாங்குகிறோம். அந்த கிரிக்கெட் மேட்ச்சை பார்த்து முடிச்சிட்டோம், ஒரு தவணை பார்த்துட்டோம், முடிச்சிட்டோம். அந்த டிக்கெட் வந்து என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. மறுபடியும் அதுக்கு வேல்யூ இருக்கா, இன்னொரு முறை நம்ம கிரிக்கெட் பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியும், மறுபடியும் 500 ரூபாய்க்கு நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு போய் தான் என்ன செய்ய முடியும், நம்ம பார்க்க முடியும். ஸோ இட் இஸ் நாட் என்னது, வேல்யூ இல்லை அதுக்கு நமக்கு. ஸோ இட் கேன் பி ஸ்டோர்ட் அண்ட் இட் ஹேஸ் நோ வேல்யூ இன் எக்ஸ்சேஞ்ச். இது வந்து செலவினத்தை தான் குறிக்கக்கூடியதே தவிர நம்மளுக்கு வந்து ஸ்டோர்டு, இது சேமித்து வைக்கக்கூடியதாக இல்லை. ஓகே, நான் ஓகே, தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட், தேங்க்யூ. நவ் ஐ வில் கிவ் 3 questions. அந்த ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ், நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ். யூ சி இன் யுவர் புக் ஆல்சோ ஒன்லி 3 3 points. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் குட்ஸ், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். ஐ வில் கிவ் தட் ஆன்சர் திஸ் கொஸ்டின், ஐ வில் கிவ் ஆன்சர். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். தென் நெக்ஸ்ட் ஒன், ஒன்லி கைண்ட்ஸ் ஆஃப் குட்ஸ், ஒன்லி யூ ஸ்டடி அட் டாபிக்ஸ், கைண்ட்ஸ் ஆஃப் குட்ஸ் 3, வாட் ஆர் தே ஒன்லி யூ ஸ்டடி. தென் நெக்ஸ்ட் ஒன், சர்வீசஸ், வாட் இஸ் த சர்வீஸ், வாட் இஸ் சர்வீசஸ், த 4 types ஆஃப் சர்வீஸ். ஒன்லி யூ ஸ்டடி த points. I taught that points only you study, you saw the papers, you study that points only, that is enough. Okay, thank you my dear students, thank you, thank you Ananda, we will see the next class.